Hi friends, welcome to MS3 Tech channel. In this video, we will make a serial light on our channel. So, if you have any comments, you will know how to design the circuit. So, if you use 50 light or 100 light, you can design the circuit. So, if you want to subscribe to our channel, you can make a video on the circuit. So, if you want to make a video on the circuit, you can make a video on the circuit. So, if you want to make a video on the circuit, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாலு டயோடு தேவைப்படும். அந்த டயோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெள்ளை கலரில் கோடு போட்டிருப்பாங்க, அது வந்து ப்ளஸ்ஸு. அதோட ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா மைனஸு. மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு டயோடு தேவைப்படும். ஸோ அதில் ரெண்டு டயோடு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அந்த டயோட்டில் பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுறமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டு டயோட்லேயும் பார்த்திங்கன்னா கோடு போட்டிருக்கோம், அந்த கோடு போட்டிருக்க பகுதி மட்டும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு டயோட் இருக்கும், அந்த ரெண்டு டயோட் எடுத்துக்கோங்க. இந்த டயோட்டில் பார்த்திங்கன்னா கோடு போடாமல் இருக்கும். ஸோ அந்த பகுதியை பார்த்திங்கன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லா டெர்மினலையும் சால்டிங் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கோடு போடாத சைடு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதேமாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண ரெண்டையும் நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரியே வச்சுட்டு அந்த எல்லா டயோடையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு டயோடோட கோடு போட்டதும் இன்னொரு சைடு வந்து கோடு போடாதது இருக்கும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நேம் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு கோடு போட்டிருக்கும், ஒரு சைடு கோடு போடாமல் இருக்கும், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணாமல் கனெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கேன். ஸோ ஒரு சைடு கோடு போடாமல் இருக்கும், ஒரு சைடு கோடு போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகாது. ஸோ லைட்டும் பார்த்திங்கன்னா எரியாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2.2 microfarad 400 volt உள்ள கெப்பாசிட்டி எடுத்துவாங்க. அதோட ஒன் சைடு பார்த்திங்கன்னா மைனஸ் டெர்மினல் அதில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ப்ளஸ் டெர்மினல். நீங்கள் டெர்மினல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். லென்த்தாக உள்ளது ப்ளஸ் ஷார்ட்டாக உள்ளது பார்த்திங்கன்னா மைனஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து ரெண்டு சைடு கோடு இருக்குது பார்த்திங்களா. அந்த கோடு உள்ளதில் வந்து கெப்பாசிட்டியோட ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணணும், அதோட ஆப்போசிட்டில் வந்து மைனஸை கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டியில் வந்து மைனஸ் டெர்மினல் அதிலே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு கோடு போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த டயோடு கிட்ட இந்த கெப்பாசிட்டியோட ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மைனஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணாமல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து அந்த டயோட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு கோடு போடாமல் இருக்கும், அதுலேயும் ப்ளஸ் வந்து அதோட ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ண எல்லாத்தையும் சால்டரிங் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங் அணிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ண எல்லா டைம்லையும் சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு கோடு போட்டிருக்கேன், அந்த சைடு வந்து கெப்பாசிட்டியோட ப்ளஸ், ரெண்டு சைடு கோடு போடாமல் இருக்கும், அந்த சைடு வந்து கெப்பாசிட்டியோட மைனஸ். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து செராமிக் கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா 474K செராமிக் கெப்பாசிட்டி. ஸோ இது வாங்கிக்கோங்க. ஸோ இதோட மேல் சைடு பார்த்திங்கன்னா அந்த செராமிக் கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணணும். என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த டயோடோட ஒரு சைடு கோடு போட்டிருக்கும், ஒரு சைடு கோடு போடாமல் இருக்கும். அதோட மேல் பக்கம் நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவர் கார்டு தேவைப்படும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா 230 volt ஒரு 5 amps தாங்குற மாதிரி ஒரு பவர் கார்டு நான் எடுத்துருக்கேன். ஃபேஸ் இன்புட் எதில் கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த செராமிக் கெப்பாசிட்டர்லேயும், நியூட்ரல் எங்கே கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அது கீழ்பகுதியில் ஒரு லைன் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். செராமிக் கெப்பாசிட்டரில் ஃபேஸும் அதுக்கு டயோடோட கீழ் சைடு பார்த்திங்கன்னா ஒரு டெர்மினல் இருக்கும், அதில் வந்து நியூட்ரலும் கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 8 mm RGB LED லைட் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணது தான். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்கேன் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா மொத்தமாக இதில் ஒரு 50 சீரியல் லைட் இருக்குது. ஸோ அந்த சீரியல் லைட்டை தான் நம்ம வந்து இப்போ இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சீரியல் லைட்டோட எண்டில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஒயர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லைட்டோட மைனஸை பார்த்திங்கன்னா அந்த டயோடோட ரெண்டு சைடு கோடு போடாமல் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கெப்பாசிட்டி மைனஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, அதே இடத்துல வந்து லைட்டோட மைனஸாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டு சைடு கோடு போட்டுருக்கு பார்த்திங்களா டயோட்டில், அதில் வந்து ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் இன்புட் சப்ளை கொடுக்கணும், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா அவுட் புட் சப்ளை எடுக்கணும். அதாவது அவுட்புட்டில் வந்து லைட்டாக கனெக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மேக் பண்ண சர்க்யூட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட் எல்லாமே பர்ஃபெக்டாக எரியுது. நீங்கள் வந்து இதில் வந்து 50 light இல்லைனா 100 light கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாட்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.